ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருக்கோளூர் பெண் பிள்ளை வார்த்தை 25வது வார்த்தை. அனுயாத்திரை செய்தேனோ அணிலங்களைப் போலே. அனுயாத்திரை செய்தேனோ அணிலங்களைப் போலே. அணில் ஸ்குரில், குட்டியான அணில். அணில் ராமவிருத்தி, ராம கைங்கரியத்திலே ஈடுபட்டதாக சரித்திரங்கள் கூறுகின்றன. இதையத்தான் தொண்டரடிப்புடியாழ்வார் தன்னுடைய திருமாலையிலே 27வது பாசுரம், குரங்குகள் மலையை நோக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி, தரங்கணி ரடைக்கலுற்ற சலமிலா அணிலும் போலேன், மரங்கள் போல் வலிய நெஞ்சும் வஞ்சனேன் நெஞ்சுதன்னால், அரங்கனார்க்கு ஆட்சியாதே அழியத்தேன் அயர்க்கின்றேனே என்று பாசுரம். தொண்டரடிப்புடியாழ்வார் பகவானிடத்திலே தன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று ஆக்கிஞ்சன்யத்தை வெளியிடுகிற பாசுரங்கள். குளித்து மூன்றனலை ஓம்பும் குறிகுழந்தனமதன்னை ஒழித்திட்டேன் என்று கர்மயோகம், ஞானயோகம், பக்தி யோகம் இல்லை என்று முதல் பாசுரத்தில் சொன்னார். சரி, ஆசைப்பட்டு புஷ்பத்தையாவது தொடுத்து கொடுத்தேரா, நல்ல வார்த்தைகள் ஏதாவது பேசினீரா என்று கேட்டால், அடுத்த பாசுரம், போதெல்லாம் போது கொண்டு உன் பொன்னடி புனையமாட்டேன், தீதிலா மொழிகள் கொண்டு உன் திருக்குணம் செப்பமாட்டேன் என்று உரைத்தார். அதுக்கடுத்த கேள்வி திரு அரங்கநாதன் கேட்கிறார் தொண்டரடிப்புடியாழ்வாரை பார்த்து, ஒரு அணில் செய்த கைங்கரியமாவது செய்தீரா? ஒரு சாதாரண அணில், அந்த அணில் செய்த அந்த தொண்டாவது செய்தீரா என்று கேட்க அதை விவரணமாக எழுதுகிறார். குரங்குகள் மலையை நோக்க, வானரங்கள், வானர முதலிகள் அவர்களெல்லாம் பெரிய பெரிய மலையை நோக்க, ரொம்ப அழகான வியாக்கியான அர்த்தங்கள் அனுபவிச்சிருக்கோம் நாம திருமாலையில். மலைகள் குறைவா இருக்கான், குரங்கு அதிகமா இருக்கான், அதனால பல குரங்குகள் ஒரு மலையை மேல தலைக்கு மேல உருட்டி கொண்டு போகின்றன என்றெல்லாம் பார்த்தோம். குரங்குகள் மலையை நோக்க, இந்த குரங்குகள் எல்லாம் அப்படி ஓடி கீடி கைங்கரியம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஹனுமான் பார்த்துக்கிட்டு இருக்கார், ஜம்புவான் பார்க்கிறார், எல்லாம் நடந்து கொண்டிருக்க கடலிலே அணை கட்டி சீக்கிரம் லங்கைக்கு போய்விட வேண்டும், இதுதான் அவர்களுடைய ஆசை. அப்ப குரங்குகள் எல்லாம் கைங்கரியத்தில் ஈடுபட்டு செய்து கொண்டிருக்கும். அவர்கள் கைங்கரியம் செய்வதை பார்த்து கொண்டிருந்த அணில்கள், அந்த அணில் யோசிச்சு பார்த்தது, என்ன வேகமே பத்தலையே. முதல்ல ஒரு சந்தேகம், என்ன குரங்குகளுக்கு வேகமே பத்தலையே, இப்படி மெல்லமா வேலை செஞ்சா காத்தால இங்க ஆரம்பிச்சோம் வேலையே பாலபோகமாச்சு. மதியம் சாப்பாட்டுக்கு ராமர் லங்கா ராஜ்யத்துல எல்லாம் இருக்கணும், குரங்குகளுக்கு வேகம் பத்தாது என்று தானும் உதவி செய்யணும்னு ஓடி வந்துதான். அப்ப ஓடி வரும்போது என்னாச்சு, கல்லை கொண்டு போய் கொட்டிடுறீங்க. சரி, அந்த கல்கள் ஒன்னோட ஒன்னு சேர்ந்து பிணைந்து இருக்க வேண்டும் என்றால் பூச்சு பூசணம் இல்லையா, நடுவுல இடைப்பூச்சு, சிமெண்ட் பூசணும்னு வச்சுக்கோம் புரியறதுக்காக. அப்படி இல்லைன்னா கல் எப்படி நிற்கும், உருண்டு கிருண்டு விழுந்துருமே. நல்ல செவர் கட்டுறோம், சுவர் கட்டும் போது கல் வைத்தால் கல்லுக்கு நடுவில் நல்ல சிமெண்ட் கிமெண்ட் பூசி அதை நிறுத்தினா தானே சுவர் நிற்கும். நீங்க பாட்டுக்கு வரும் கல்லை கொட்டு வந்தா யார் பூச்சு வேலையை செய்யறது என்று பார்த்து அணில்கள் சொல்லிச்சான், நீங்கள்லாம் சித்தால், நாங்க தான் மேஸ்திரி பெரியாள், ஏன்னு கேட்டால் பூச்சு வேலை நாங்கள் தானே செய்யறோம் என்று சொல்லி, அதுக்காக அணில்கள் என்ன பண்ணுதான், ஓடி போய் கடல்ல நன்னா முக்கு முக்குன்னு முக்குது. முக்கின உடனே உடம்புல ஈரம் ஒட்டி கொள்ளும், அந்த ஈரப்பசையோட நல்லா மணலுக்கு ஓடுது, கடல் மணல், மணல்ல போய் புரளுது. நல்லா புரண்ட உடனே இந்த ஈரப்பசை இருக்கிறதுனால மண்ணு ஒட்டிக்குமா, ஒட்டி கொண்ட உடனே அங்க இருந்து அந்த ஒட்டி கொண்ட மணலை ஓடி எடுத்து கொண்டு வந்து கல்லுக்கு நடுவுல, பாறைகள் போட்டிருக்காங்க இல்லையா, ரெண்டு பெரிய பெரிய பாறைகள் போட்டால் அதுக்கு நடுவில் போய் சிலிர்ப்போம், சிலிர்த்தா இந்த மண்ணு போய் அங்கே விழுந்துடும், அப்போ அது சிமெண்ட் போல பூச்சு தொழில் ஆயிடும் அப்படின்னு அணில்களுடைய எண்ணம். ஆனால் அந்த அணிலுக்கு என்ன தெரியல,
தண்ணியில இருந்து ஓடி போய் மணல்ல முக்கி வேகமா ஓடின ஓடும் பொழுதே உடம்புல இருக்கிற மணல் எல்லாம் கீழே கொட்டிடுங்கிறது கூட தெரியல. ஆனா அவர்களுக்கெல்லாம் எதிலே ஆசைன்னு கேட்டா ராம கைங்கரியத்துல ஈடுபட வேண்டும், ராமர் சீக்கிரமா சீதையை பார்க்கணும், இதுதான் இந்த அணில்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசை. ஆனா நம்ம செய்யறது நிஜமாவே உதவியாகுமா அப்படின்னு கேட்டால் இதை எடுத்து சொல்லுவார்கள் ஒரு சரித்திரம். அணில்கள் இப்படி நடுநடுவுல ஓடி போயிட்டு வருது, பெரிய பெரிய வானரம் முதலிகள் எல்லாம் பாறைகளை எடுத்துட்டு வந்தா இதை நடுவுல கீழே ஓடி போனா தவறி தப்பி தவறி ஒரு வானர முதலியினுடைய காலுக்கு அடியில ஒரு அணில் மாட்டிக்கொண்டால் எவ்வளவு வருத்தமாயிடும், நசுங்கியே போயிடும் இல்லையா. அதனால ஹனுமான் சத்தம் போட்டு சொன்னாராம், பெரிய வேலை நடக்கும்போது நீங்க எங்க நடுவுல ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள், அங்க இங்க போய் ஓரமா இருங்கோ அப்படின்னு சத்தம் போட்டாராம். அதை கேட்ட உடனே ராமர் ஹனுமானை பார்த்து கோபித்துக் கொண்டாராம், ஏன் அணில்களிடத்தில் கோபப்படுகிறீர், உங்களுக்கெல்லாம் என்ன ஆசை எனக்கு கைங்கரியம் செய்யணுங்கிறதுல இருக்கோ அதே போல அந்த அணில்களுக்கும் ஆசை இருக்கிறது அல்லவா, அப்ப அந்த தொண்டு செய்கிறவர்கள் இடத்துல பேச்சு இப்படி கடுமையாக பேசலாமா, என்ன செய்கிறோம் என்பதை விட எந்த நோக்கத்திற்காக செய்கிறோம் என்பது மிக முக்கியம் இல்லையா. அப்ப போய் ராம கைங்கரியத்தில் ஈடுபடுவது என்பது முக்கியமான தொழில், அதுல நீ பெரிய பாறையை தூக்கினாலும் அப்படிதான், கொஞ்சம் மணலை கொண்டு போய் கொட்டினாலும் அவ்வளவுதான். ஏன்னா இதை செய்ய போறது நீங்களோ நானோ அல்ல, ராம விருத்தாந்தத்தினால ராமனுடைய கிருபையால ஏற்படணுமே தவிர தெய்வ சக்தியால ஏற்பட போகிறதே தவிர மனித சக்தியால போய் ஒரு கடல்ல போய் அணைய கட்டிட முடியுமா, அதுதான் ராமர் சொன்னார். இதுக்கெல்லாம் தெய்வத்தினுடைய அனுகிரகத்தினால நடக்கிறதே தவிர நான் செய்யற வேலை பெருசு நீ செய்யற வேலை பெருசுன்னு நம்ம பேதப்படுத்தி பார்க்கலாமா என்று ஹனுமானை பார்த்தும் கோபித்துக் கொண்டார் என்று நாம சரித்திரத்துல கேள்விப்படுகிறோம். அப்ப அந்த அணில்கள் அணு யாத்திரை, இப்போ வலுக்குடி சுவாமியோட நாங்கள்லாம் போயிருந்தோம், ராம அணு யாத்திரை, அது என்ன ராம அணு யாத்திரை, அவர் போன பாதையில நாம பின்னோக்கி நடத்தல் அணு யாத்திரை, யாகம் அணு யாகம், காலையில பிரசாதம் பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிச்சா அது யாகம், பெருமாளுக்கு சமர்ப்பிச்ச பிரசாதத்தை நாம சாப்பிட்டா அது அணு யாகம். அது போல இந்த இடத்துல அணு யாத்திரைன்னா என்ன, குரங்குகள் தான் பிரதானமா மலையை கொண்டு போய் போட்டுக்கொண்டு ஓடிக்கொண்டு வேலை செய்து, ஆனா அவர்களுக்கு பின்னாடி அவங்களோடு உதவி செய்யுமா போலே தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு பின்னாடி கைங்கரியத்தில் ஈடுபட்டதுனால அணில்களுடைய இந்த கைங்கரியத்தை அணு யாத்திரை, யாத்திரைன்னா ஓடி ஓடி செய்கிற வேலை, அதனால அணு யாத்திரை செய்தேனோ அணிலங்களை போலே, ஒரு அணில்களுக்கு இருந்த அந்த ஒரு பாவ சுத்தி, நிஜமா போய் அணைய கட்டிடுச்சா மணல் ஏன்னா விழுந்துதா செம்ம நடுவில் ஏதாவது சிமெண்ட் பூசிச்சா அதெல்லாம் முக்கியம் இல்லை, ராம விருத்தாந்த் ராமனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியத்திலே அடியேனுக்கும் ஒரு பங்கு வேணும் என்ற ஒரு பாவ சுத்தி இருக்கு இல்லையா, திருமாலையில வியாக்கியானத்திலே இதை பார்த்தோம், அந்த பாவ சுத்தி தான் ரொம்ப 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 முக்கியம். அதனால இப்ப திருக்கோளூர் பெண் பிள்ளை கேட்கிறாள், ஒரு ரொம்ப சாதாரணமான அணில் அதால என்ன பண்ண முடியும், அது ஓடி ஓடி போலாமே தவிர எழுந்து நின்றுலாம் ஏதாவது காரியம் செஞ்சிட முடியுமா, சிறு ஒரு பிராணி, அந்த பிராமணிக்கு ராமனுடைய கைங்கரியத்தை செய்யறதுல இவ்வளவு ஈடுபாட்டும் அதுல பாரிப்பும் இருந்தது இல்லையா, இந்த பாவசுத்தி பாரிப்பு, செய்யணும் செய்யணும் ஏதாவது செய்யணும்ன்ற பாரிப்பு, அது எனக்கு இல்லையே என்றுதான் திருக்கோளூர் அம்மையார் அந்த அணில்கள் உதவினதை நான் அதுபோல கிஞ்சித் எதுவும் உதவ முடியவில்லையே என்றுதான் இந்த வார்த்தையாலே சொல்லுகிறாள், அணு யாத்திரை செய்தேனோ அணிலங்களைப் போலே, அந்த அணில் கூட்டங்களெல்லாம் ராம கைங்கரியத்திலே அணை ராம சேது சேது பந்தனம் கட்டும் போது எப்படி சிறு உதவி செய்தார்களோ அதுபோல திருக்கோளூர் பெண்பிள்ளையான நான் எந்த விதத்தில் பகவத் கைங்கரியத்துக்கு துணையாக இருந்தேன், அணு யாத்திரையின் துணையாக அவர்கள் செய்யும்போது கூட உடனோடு பாவசுத்தியோடு பாரிப்போடு பிரீத்தியோடு இருந்தேனா இல்லையே என்றுதான் 25வது வாக்கியம், அணு யாத்திரை செய்தேனோ அணிலங்களை போலே என்று காட்டுகிறாள். அடுத்தது 26வது வாக்கியம், ரொம்ப முக்கியமான அழகான வாக்கியம், அவள் பொறியை ஈந்தேனோ குச்சேலரை போலே, எல்லாருக்கும் குச்சேலோபாக்கியானம் நன்றாக தெரியும், அந்த கதை என்னன்னு பார்ப்போம், அவர் என்ன கொண்டு வந்து கொடுத்தார், அவள் பொறியை ஈந்தேனோ, எங்கேயோ கிழிஞ்ச வஸ்திரத்துல கொஞ்சம் காய்ந்து போன அவளை கொண்டு வந்து பொறிய கொண்டு வந்து
துவாரகாதீசனான கண்ணனுக்காக கொடுத்தாரே குசேலர், அந்த பாவ சுத்தி அடியேனுக்கு இல்லையே என்று அடுத்த வாக்கியத்தில் சொல்ல போகிறார் என்ம என்பதை அடுத்த ஒளிப்பதிவிலே பார்க்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.